வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அடிக்கடி நாக்கு வறண்டு தாகம் எடுப்பது எதற்காக என்பது பற்றி பார்க்கலாம். எங்களது வாயில் உள்ள 3 ஜோடி முக்கிய பெரிய எச்சில் சுரப்பிகள் போதிய அளவு எச்சிலை சுரக்காததால் தான் எங்களது நாக்கும் உதடுகளும் வறண்டு வாய் மொத்தமும் காய்ந்து போகிறது. போதிய அளவு எச்சில் சுரக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. உடலில் நீர்ச்சத்து குறைந்து போதல், கதிர்வீச்சு, மருந்து ஆகியவற்றின் மூலம் முகம் கழுத்தில் உள்ள புற்றுநோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்கள், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் B2 சத்து குறைவாக இருப்பவர்கள், சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாதவர்கள், மனநோய் பாதிப்பு உள்ளவர்கள், அடிக்கடி பதற்றத்துடனும் படபடப்புடனும் இருப்பவர்கள், அதிக வியர்வை, அதிக வாந்தி, அதிக வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் ஆகியோருக்கு உடலில் நீர்ச்சத்து குறைந்து வாய் வறண்டு போக வாய்ப்பிருக்கிறது. இதற்கான தீர்வுகள் என்னவென்று பார்க்கலாம். ஒரு நாள் முழுக்க தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டும். புளிப்பு மிட்டாய் போன்றவற்றை வாயில் போட்டு சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மது, சிகரெட், புகையிலை பழக்கம் இருந்தால் அதை நிறுத்த வேண்டும். அதிக இனிப்புள்ள பானங்கள், காஃபி, டீ குடிப்பதை குறைக்க வேண்டும். நடு இரவில் நா வறட்சி கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று. படுக்கைக்கு அருகில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்க வேண்டும். சரியான அளவில் உடலில் நீர்ச்சத்து இருந்தால்தான் உடலில் உள்ள மூட்டுக்களை சுலபமாக நீட்டி மடக்க முடியும். குருத்தெலும்பு நன்றாக இருக்கும். உடலில் தினந்தோறும் சேரும் கழிவுப் பொருட்கள், சிறுநீர், வியர்வை மலம் வழியாக வெளியேறும். மொத்தத்தில் உடல் சீராக இயங்க, ஆரோக்கியமாக இருக்க நீர்ச்சத்து உடலில் எப்பொழுதும் போதிய அளவு இருக்க வேண்டும். நீரின்றி அமையாது உலகம் என்பது போல நீரின்றி அமையாது உடலும் என்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.